அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சவன அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது வாராகி நவராத்திரியில் நடைபெற்ற பூஜை. இது நங்கநல்லூர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவிலில் வாராகி நவராத்திரி நடைபெறுது. அதை தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாம் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் இரண்டு நாட்கள் மலர்கள் சொல்லிட்டேன், மூன்று நான்கு நாட்கள் என்னால் தர முடியல. ஐந்தாவது நாள் வந்து காலையில் ஒரு வீடியோ போட்டுட்டேன். இப்போ வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாட்களுக்கு உண்டான மலர்கள் நைவேத்தியம் மற்றும் எந்த அம்பாவை வந்து நாம் ஆராதனை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஆறாவது நாள் வந்து நாம் அம்பாலை தூம்ர வாராகியாக வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் வந்து கேசரி மற்றும் புளிசாதம், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை வந்து நைவேத்தியமாக வைக்கணும். அன்றைய தினம் வந்து, அதாவது நாளைய தினம் ஆறாவது நாள், முல்லை மலர்களால் அம்பாவை வந்து அர்ச்சனை செய்யணும். இப்போ வந்து மந்திரங்கள் எதுவும் தெரியல அப்படின்னாலும் நாமாவுக்கு ரொம்பவே சக்தி அதிகம். அதனால் ஓம் தூம்ர வாராகி ஏய் நமகா அப்படின்னு 108 முறை சொல்லி நாம் முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். அடுத்து வந்து ஏழாவது நாள், இந்த நாள் வந்து மகாவாராகியாக நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அது வந்து இதழ்கள், ஒற்றை இதழ்கள் அல்லது வந்து செண்டு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, செம்பருத்தி. மலர்கள் கிடைக்கல அப்படின்னா இலைகளால் கூட நாம் அர்ச்சனை செய்யலாம். அன்றைய தினம் வந்து ஏழாவது நாள் கதம்ப சாதம், அதாவது சாகம்பரியாக அம்பாளுக்கு பல கோவில்களில் அலங்காரம் செய்வாங்க. அதனால் வந்து எல்லா காய்கறிகளையும் போட்டு சாம்பார் சாதம் வந்து அன்றைய தினம் செய்வது சிறப்பானது. முடியல அப்படின்னா காய்கறிகள், அதாவது பூமிக்கு அடியில் விளைந்தது, மேல் விளைந்தது எல்லாத்தையுமே நைவேத்தியமாக வச்சு கூட நாம் அதை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து எட்டாவது நாள், இந்த எட்டாவது நாள் வந்து சர்க்கரை பொங்கலை வந்து நைவேத்தியமாக அம்பாளுக்கு நாம் படைக்க வேண்டும். அன்றைய தினம் வந்து வார்த்தாளியாக நாம் வந்து அம்பாளை பூஜை செய்ய வேண்டும். அலரி மலர்களால் அன்றைய தினம் அம்பாளை அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்து ஒன்பதாவது நாள், ஒன்பதாவது நாள் வந்து பாயாசத்தை அம்பாளுக்கு நைவேத்தியமாக நாம் வந்து வைக்க வேண்டும். அன்றைய தினம் மகாவாராகியாக அம்பாளை பூஜை செய்ய வேண்டும். இந்த நாளும் நாம் வந்து செம்பருத்தி மலர்களால் அம்பாளை வந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. இப்போ வந்து நாம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நாட்களுக்கு உண்டான மலர்கள் மற்றும் நைவேத்தியம் மற்றும் எந்த அம்பாளை நாம் வந்து அர்ச்சனை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த, அதாவது இத்தனை நாட்கள் பூஜை செய்யலை அப்படின்னாலும் இந்த நாட்கள் மட்டுமாவது, அதாவது ஆறாவது நாளிலிருந்தோ அல்லது ஏழாவது அல்லது எட்டு அல்லது ஒன்பதாவது நாள், ஒரே ஒரு நாள் கூட நாம் அம்பாளை வந்து பூஜை செய்தால் கண்டிப்பாக அம்பாளினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது ஏற்படும். எங்களால் வீட்டில் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கோவில்களில் நடைபெறுகின்ற பூஜைகளை வந்து கண்டுகளித்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு பலன்கள் என்பது கிடைக்கும். மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.